உயிரே உரமே தமிழ். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் சென்னை புத்தக கண்காட்சி. உள்ளே போகலாம், உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ புக்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆனோனுமே கமல்ஹாசன் அவங்கள தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க தான் ரெண்டு பேருமே காமிக்ஸ் வேணும் காமிக்ஸ் வேணும் ரொம்ப கேட்டதுனால காமிக்ஸ் தான் தேடி பார்த்துட்டு இருந்தோம். முத்து காமிக்ஸில் வந்துட்டு தமிழ் காமிக்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது. இங்கிலீஷ் தேடி பார்த்தோம், அந்தளவுக்கு அவனுக்கு அவன் ஏஜுக்கு சூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் வாங்கலை இங்கிலீஷில், தமிழ் மட்டும் வாங்கியிருக்கோம். மறக்கவே மாட்டேன், ஸ்மஃப்ஸ் முத்து காமிக்ஸ் சீரியஸ் சூப்பராக இருக்குது. பேஜ் எல்லாம் தானே காவியில் ஒரு ஆவி காமிக்ஸில் வருங்க, கண்டிப்பாக வரலாம். இங்கே அது அங்கே வாங்கினதுல அது செட்டாக வாங்கின ரேட்டு கம்மியாக இருந்தா. ஒன்னியன் செல்வம் தான் வாங்க போகிறோம் இந்த வாட்டி. 300, 500, 600, 1000, 2000, 3000 எல்லா ரேட்லையும் இருக்குது. பார்க்குறேன் என்ன வாங்குறோம்னு பார்க்குறோம். விநாயக முருகன் நாவல் நீரும் ராஜீவ்காந்தி சாலையும் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன், இந்த வருஷம் தான் கிடச்சிருக்கு.
பசங்களை வச்சுட்டு நடந்து போக ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. காற்று அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப வேர்த்து போச்சு. ஸோ ரெண்டு பேரும் நடக்க மாட்டேன்ட்டானுங்க ரொம்ப தூரம். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தடுப்பு வேற போட்டிருந்தாங்க. எப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு அப்படியே யூட்டர் திரும்பி போகிற மாதிரி இருக்கும் அடுத்த லேனுக்கு. பட் இந்த வாட்டி அங்கே வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ திரும்ப வந்த வழியே நம்ம ரிட்டர்ன் வந்த மாதிரி இருந்தது. அதுவே ஒரு ரெண்டு மூணு லேன் திரும்ப திரும்ப நடந்திருந்தாலும் என்னவோ ரொம்ப ஸ்டால் வந்து கவர் பண்ண முடியல எங்களால். தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனா காட்டுக்குள்ள அந்த தேடி போனாமா போனா. இப்போ நாங்கள் என்னென்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோன்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கஷ்டமாக இருந்ததுனால தான். இறை தூதர் முகமது. என்னடா நாங்கள் எதுக்கு இந்த புக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நெய்பர் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நாளைக்கு, அது ஆக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், புக்கு கிஃப்ட் பண்ணலான்றதுக்காக வாங்கினது தான் இது. அடுத்தது பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் தான் ரொம்ப நாளாகவே படிக்கணும் படிக்கணும்னு நினச்சி ரெண்டு பேருமே படிக்காமலே இருந்த புக்கு. ஸோ இந்த வாட்டி வாங்கிடணும்னு வாங்கியாச்சு அதையும். இது வந்து கவினுக்காக வாங்கினது, ஃப்ளிப் அண்ட் பிளெண்ட். இப்போ தான் அவர் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்லாம் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. ஸோ அது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தேன். இது படிக்காவி இது எப்படின்னா, இப்போ இந்த ஒரு லெட்டர் வச்சு படிச்சிட்டானா அடுத்தது நம்ம திருப்பிக்கலாம். இதில் என்ன இருக்குது? இது கொஞ்சம் அவனுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அதுக்காக இது வாங்கணும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து காமிக் புக் தமிழில், நவீஷ்க்கு வாங்கினது. தமிழ் வந்து இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணுறான், ஓரளவுக்கு பண்ணுவார், இருந்தாலும் கொஞ்சம் திக்கி முக்கி தான் பண்ணுவான். ஸோ அதனால் காமிக் புக் மாதிரி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ரீடிங் நல்லா ப்ராக்டிஸ் ஆகுன்றக்காக. அப்புறம் இது வந்து கலரிங் நம்ம கவின் சார்க்காக. இதோ இது வந்து பேக் மாதிரி இருக்கான், அதுக்காகவே வாங்கியிருக்கான். இது என் ஹஸ்பண்ட்காக. நீர். அடுத்தது ராஜீவ்காந்தி சாலை, இதுவும் அவங்களுக்காக வாங்கினது. அவ்வளோதான், இவ்வளோ தான் வாங்க முடிஞ்சது எங்களால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.